ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ட்ரெயின் டாபிக்ஸ். நம்ம பார்க்க போனால் தனுஷ் நாவோட நானே வருவன் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் யார் ட்ராப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் டாட் டி ஃபிலிம் வெர்லீஸ் உள்ளக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஆன கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஸ்திரியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா அப்புறம் வந்து ஜெர்மனி இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ஜெர்மனிக்கு நாங்கள் நானே வருவன் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படி தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் ஜெர்மனியில் வந்து ஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி மச் எக்ஸைட்டட் டு அனௌன்ஸ் அவர் நெக்ஸ்ட் மூவி நானே வருவன் அப்படி சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து புதுக்கோட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஃபிலிம்ஸ் சொல்லக்கூடிய ட்விட்டர் பேஜ் அஃபிஷியல் என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது நானே வருவன் படம் மட்டும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டவுனில் சிங்கிள் ஸ்க்ரீன் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், விடிய விடிய படம் ஷோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் படம் சம்பவம் அப்படி திருச்சிற்றம்பலம் படம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து வேறு லெவலில் ரன் இருக்குது தியேட்டரில் வந்து. ஸோ விடிய விடிய நாங்கள் ஷோ ஓட்டுவோம் நானே வருவன் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை சினிமாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும் நானே வருவன் திருவிழா வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதற்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.